ஓகே சார், அருமையான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு வருமானத்துக்கு. சரிங்க. பாதுகாப்பானது, ஆர்பிஐ அப்ரூவ்டு. சரிங்க. இந்த பயமும் இல்ல, பெருத்த போர்டு வச்சுக்கலாம். சரிங்க. நம்ம பாஸ்புக் என்ட்ரி போர்டு சீல் வச்சே கொடுக்கலாம். சரிங்க. பயம் இல்லாம பண்ணலாம் சார். சார், நான் யூடியூப்ல பார்த்தேன், ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சேன், நீங்க எனக்கு ஒரு லிங்க் கொடுத்தீங்க. அதுல டீடைல் எல்லாம் உங்களுக்கு இருந்திருக்குமே சார். இருந்திருக்குங்க, இருந்தாலும் அதுல பாக்குறதுக்கு நேரடியா கேட்டோம்னா இன்னும் சந்தேகம் நல்லா கிளியர் ஆகுமே. எனக்கு சினோ பாயிண்ட் வச்சு, சினோவோ சூரியாவையோ ஏதோ ஒரு பாயிண்ட் வைக்கிறது, என்ன செய்யணும்? அது இப்போ ரேக வைக்கிற மிஷின் அதுக்கு வேணும் சார். வாங்கிக்கலாம் சார். அதான் என்ன மிஷின் வேணும்னு சொன்னீங்கன்னா வாங்கினீங்கன்னா பினோ பாயிண்ட் எடுத்துக்கலாம். மிஷினை 2000 மிஷினை 2500 சார். லைசன்ஸ் 1000 ரூபா. லைசன்ஸ் 1000 ரூபாங்களா? 3500 கொடுத்தீங்கன்னா நம்ம நாளைக்கு கொரியர் பண்ணுவோம், நாளைக்கு காலையில் வந்துடும். நீங்கள் நேரில் வர்றதாக இருந்தால் இங்கே திருச்சி வந்து வாங்கிட்டு போகணும் மிஷின். திருச்சி வந்து வாங்க. சரி சார், வாங்குறோம். ஐடி எப்படி ஓப்பன் பண்ணுறது? ஆன்லைன் தானா? ஆன்லைன் சொல்யூஷன் தானா? இல்லை, அதான் ஆன்லைனில் அமௌண்ட் போட்டிங்கன்னா கொரியர் போட்டுருவாங்க. சரிங்க சார். இல்லை நேரில் வருதாக இருந்தாலும் வந்து வாங்கிட்டு போங்க சார். நம்ம நேரடியாக கூட வந்து வாங்குகிறோம், இல்லை ஆன்லைன் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம்னா நீங்கள் அங்கேருந்து ஆன்லைன்லேயே பண்ணுவீங்களா? வந்து நேரடியாக எல்லாமே ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். நீங்கள் தான் ரேக வைக்க போகிறீங்க, அதுக்கு தான் அந்த மிஷின் வாங்கணும்னு சொல்கிறோம். முதல்ல என்ன சார், நீங்கள் டிஜிட்டல் கேஒய்சி நீங்கள் தான் சார் பண்ண போகிறீங்க, உங்கள் லொக்கேஷனில் தான் பண்ணணும். சரிங்க சார். அதுக்கு அந்த ரேக வைக்கிற மிஷின் முன்னே வாங்கிட்டீங்கன்னா அதில் ரேக வச்சிங்கன்னா ஐடி கிரியேட் ஆகுது. சரி. இப்போ 2500 3500 சார்? ஆ ஆமாம் சார். வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுங்கள், ஒரு நாளைக்கு நாலு கூட போட்டு வச்சு உங்களுக்கு இந்த கால் பண்ணலாம். எனக்கு வாட்ஸ்அப்பில் ஜிபே நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லி போடுங்க, நான் வாங்கிக்கிறேன். ஜிபே நம்பர் வந்து சாயின் போட்டுருவா சார்? ஆ போடுங்க. ஜிபே நம்பர் இதே இருங்களா? இதே வாட்ஸ்அப் நம்பர் தான் உங்களுக்கு அனுப்பினது. அதான் இதுக்கே நான் காயின் போட்டு, இதே நம்பருக்கே போட்டுட்டு ஃபோன் பண்ணிட்டாங்களா சார்? காயின்னு போட்டு ஜிபே நம்பர் வேணும்னு போடுங்க, உடனே நான் போட்டுறேன். நாளைக்கு போடுங்கன்னா கொரியர் நாளைக்கு தான் போடுவாங்க, நீங்கள் போட மாட்டாங்க. இல்லை சார், நாளைக்கு தான் போடுவோம். நாளைக்கு போட்டு சார் அதுக்கு அட்ரஸ் அனுப்பி. நான் வீட்டுக்கார அம்மா பேரில் தான் பண்ண போகிறோம். அது ஒன்றும் வீட்டுக்கார அம்மா. ஆனால் இல்லை, யார் பேரில் பண்ணாலும் டெய்லியும் காலையில் ஒரு முறை ஐடியில் ரேக வைக்கணும் அவங்க. சரிங்க சார். காலையில் ஓப்பன் பண்ணும்போது ஒரு முறை வேக வச்சால் தான் ஒர்க் ஆகும். சரிங்க சார். அது பார்த்துக்கங்க, நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் அப்புறம் நீங்கள் வெளியில் போய் பண்ணும்போது அவங்க ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு ரிஸ்க் வந்துருக்கும். சரி சரி. நான் வீட்டுக்காரமாக 9வது படிச்சிருக்காங்க, அது படிப்பாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை சார், வீட்டுக்காரமாக 9வது படிச்சிருக்காங்க சார். 9th இப்போதைக்கு வேணால் எடுத்துக்கங்க, ஆனால் பின்னாடி ஆதார் சேவை மையம் கொடுக்கும்போது 9வது பத்தாது. ஓ, அப்போ என்ன சார் படிக்கலாம், ப்ரைவேட்டில் படிச்சுக்கலாம்ட்டுங்களா? ஆமாம் சார், ஆதார் சேவை மையம் எடுக்கணும்னா 9வது பத்தாது. பினோ பேங்க் வச்சுருக்கிறவங்களுக்கு ஆதார் சேவை மையம் கொடுப்பாங்க பின்னாடி. சரிங்க சார். எக்ஸாம் எழுத போகும்போது 9வது எழுதி 10வதுக்கு மேலே இருக்கணும். ஓ, 10வதுக்கு மேலே இருக்கணும். அவர் 10th படிச்சு எழுதி ஃபெயில் ஆகிட்டாங்க. என்ன சார்? 10th படிச்சு அட்டம் ஃபெயில் ஆகிட்டாங்க. 10வது பாஸ் இல்லைனா ஆதார் சேவை மையம் கிடைக்காது. ஓ, ஆமாம், அந்த ஆதார் மையம் செய்தி சேவை மையம் மாதிரி கிடைக்காது. சரி, நீங்கள் இப்போதைக்கு வாங்கிக்கிங்க உங்கள் பேரில். சரிங்க சார். அப்புறம் என் ஃபியூச்சரில் வேணுன்னா உங்கள் பேரில் ஒன்று வாங்கிக்கலாம். ஆ சரி சரிங்க. சரி சார், நான் நாளைக்கு போட்டுவிட்டு நாளைக்கு தாங்க டைட்டில் ஃபோன் பண்ணுறேன் சார் நம்மளுக்கு. ஆ சரிங்க.